June 26, 2023 திங்கட்கிழமை இந்து தமிழ் திசை நாளிதழ் மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார் எழுதிய நடுப்பக்க கட்டுரை. எல் இளைய பெருமாள் பண்பாட்டு மூலதன மீட்பர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள காட்டு மன்னார் கோயிலில் 26/6/1924 அன்று பிறந்த இளைய பெருமாளின் நூற்றாண்டு இன்று தொடங்குகிறது. சிறுவயது முதலே சுயமரியாதையும் சமத்துவ உணர்வும் கொண்டவராக திகழ்ந்த அவர் 1952 முதல் 3 முறை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் 1980 எழும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். 1945 இருந்தே சமூக பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடி வந்த இளைய பெருமாள் 1952 நடைபெற்ற முதல் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். துணிச்சலும் அறிவாற்றலும் நிரம்பிய அவரது பேச்சு ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோரிடம் நன்மதிப்பை பெற்று தந்தது. ஆனால் 1965 இந்திய அளவில் ஆதி திராவிட மக்களின் கல்வி பொருளாதார நிலை குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார். இந்தியா முழுவதும் பயணம் செய்து பட்டியல் சாதி மக்களின் நிலையை ஆராய்ந்து 431 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை 1969 அவர் சமர்ப்பித்தார். மத்திய அரசு 1989 இயற்றிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆவதற்கான தமிழ்நாடு அரசின் சட்டம் ஆகியவை இளைய பெருமாள் குழு அறிக்கையின் பரிந்துரைகளால் விளைந்தவை. முதன்மையான பங்களிப்பு: தலித் மக்களின் பண்பாட்டு மூலதனத்தை மீட்பதற்காக இளைய பெருமாள் நடத்திய போராட்டங்களை அவரது முதன்மையான அரசியல் பங்களிப்பு எனலாம். 1901 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையின் முன்னுரையில் சென்னை மாகாணத்தில் வாழ்கிற பறையர் சமூகத்தினர் குறித்து பின்வருமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 2000 முற்பட்ட பழந்தமிழ் இலக்கியங்களில் பறையர் என்ற பெயர் எங்கும் இல்லை. எயினர் என்ற தொல்குடி பற்றிய விவரங்கள் தான் இருக்கின்றன. அவர்கள் பிற மக்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக கிராமங்களில் வாழாமல் தமக்கென்று கோட்டைகள் கட்டிக்கொண்டு அதில் வாழ்ந்தவர்களாக குறிப்பிடப்படுகின்றனர். ஆம்பூர், வேலூர் முதலான இடங்களில் அத்தகைய கோட்டைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பறையர் சமூகத்தினரின் முன்னோர்களாக அவர்களே இருந்திருக்க வேண்டும். 1891 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்த சமூகம் பற்றி கூறப்பட்ட விவரங்களை வைத்து பார்க்கும்போது இது உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு சமூகமாக இருந்தது, தற்சார்பு கொண்ட சமூகமாக இருந்தது என்பது தெரிகிறது. அவ்வாறு இருந்த சமூகம் எப்படி வீழ்த்தப்பட்டது என நாம் சிந்திக்க வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கும் இந்திய சாதி அமைப்பு சமூக படிநிலையை மட்டுமின்றி பண்பாட்டு படிநிலையும் உருவாக்கி வைத்துள்ளது. தலித் மக்கள் தங்க நகைகள் அணியக்கூடாது, நல்ல உடைகளை உடுத்தக்கூடாது, காரை வீடுகளை கட்டக்கூடாது என தடைகள் விதிக்கப்பட்டன. சமூகத்தால் இழிவானவை என கருதப்பட்ட தொழில்கள் அவர்கள் மீது வலிந்து திணிக்கப்பட்டன. பறையடித்தல், இறந்த விலங்குகளை அகற்றுதல், ஈமக்கடன்களை செய்தல் முதலான இழித்தொழில்கள் அதனால்தான் அவர்கள் மீது சுமத்தப்பட்டன. பின்னர் அவையே அவர்களது கலாச்சாரம் என திரிக்கப்பட்டது. இதை உணர்ந்ததால்தான் தலித் தலைவர்கள் இந்த இழித்தொழில்களை எதிர்த்து தலித் மக்களின் பண்பாட்டு மூலதனத்தை மீட்பதற்காக போராடினர். இழிவிலிருந்து விடுதலை: இளைய பெருமாளின் முயற்சியால் பறையடித்தல் உள்ளிட்ட இழித்தொழில்கள் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் பகுதிகளில் முற்றாக ஒழிக்கப்பட்டன. அந்த பகுதிகளில் பிரச்சாரம் செய்தது மட்டுமின்றி நாடாளுமன்றத்திலும் அந்த பிரச்சனைகளை அவர் எழுப்பினார். தென்னிந்தியாவில் தொழிலாளர்கள் பலர் அவர்களது விருப்பத்துக்கு மாறாக செத்த கால்நடைகளை அகற்றும் வேலையில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள், பறை அடிக்கும்படி நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இவையெல்லாம் குறைந்தபட்ச கூலி சட்டத்துக்குள் வருமா என்று அவர் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். தலித்து மக்கள் பறை அடிக்க மாட்டோம் என மறுத்த போது சாதியவாதிகள் வெளியூர்களிலிருந்து பறை அடிப்பதற்கு ஆட்களை அழைத்து வந்தனர். இளைய பெருமாளின் ஊரான காட்டுமன்னார் கோயிலுக்கு அருகில் உள்ள குறுங்குடி என்ற ஊரில் 1985 August 15 மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு பறை அடிப்பதற்காக வெளியூரிலிருந்து ஆட்கள் அழைத்து வரப்பட்ட போது தலித்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இரு பிரிவினருக்கு இடையே மோதல் ஏற்படாமல் தடுப்பதற்காக காவல்துறை தலித்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது.
அதில் பாண்டியன் என்ற பட்டதாரி தலித் இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டார். 12 தலித்கள் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தனர். பறை அடிப்பதற்கு எதிரான போராட்டத்தை இளைய பெருமாள் தொடர்ந்து முன்னெடுத்து வந்தார். 25/1/1991 அன்று திண்டிவனத்தில் நடைபெற்ற வன்னியர் ஆதி திராவிடர் ஒற்றுமை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 6 தீர்மானங்களில் பறை அடிப்பதற்கு எதிரான தீர்மானமும் ஒன்றாகும். பறையடித்தல், செத்த மாட்டை புதைத்தல், பிணம் சுடுதல் இன்ன பிற இழிவான செயல்களை செய்ய சொல்லி வற்புறுத்தக்கூடாது எனவும் அதை அந்தந்த சமுதாயங்களை செய்து கொள்வது என்றும் இக்கூட்டம் முடிவு செய்கிறது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதில் இளைய பெருமாளும் பாமக நிறுவனர் ராமதாசும் கையெழுத்திட்டனர். இளைய பெருமாளின் சமரசமற்ற போராட்டங்களால்தான் இன்று வரையிலும் சிதம்பரம் பகுதி தலித் மக்கள் இழி தொழில்களை செய்வதிலிருந்து விடுபட்டுள்ளனர். தொடரும் தேவை. 1980களின் பிற்பகுதியில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இந்திய மனித உரிமை கட்சியை இளைய பெருமாள் தொடங்கினார். 1989 அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட தங்கராசு காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வெற்றி பெற்றார். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 1991 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இந்திய மனித உரிமை கட்சி 2 தொகுதிகளில் வென்றது. 1996 காட்டுமன்னார் கோயில் பகுதியில் போட்டியிட்ட இளைய பெருமாள் 37,159 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். அதன் பின்னர் அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை. தமிழ்நாடு அரசின் சார்பில் 1998 அவருக்கு டாக்டர் அம்பேத்கர் விருது அன்றைய முதலமைச்சர் மு கருணாநிதியால் வழங்கப்பட்டது. முதுமையின் காரணமாக உடல் நலிவுற்றிருந்த இளைய பெருமாள் 8/9/2005 அன்று மறைந்தார். அவரது நூற்றாண்டின் நினைவாக சிதம்பரத்தில் நினைவரங்கம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தலித் மக்களை இழி தொழில்களிலிருந்து விடுவித்து அவர்களது பண்பாட்டு மூலதனத்தை மீட்க இளைய பெருமாள் நடத்திய போராட்டம் இன்னும் முற்று பெறாமலேயே உள்ளது. சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில் பகுதிகளைப் போல தமிழ்நாடு முழுவதும் பறை அடிப்பது உள்ளிட்ட இழி தொழில்களை ஒழிக்கப்படும் வரையிலும் இளைய பெருமாளின் தேவை இருந்து கொண்டேதான் இருக்கும்.